إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. إلا ملا الله جل شانه وتعالى بيقول இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். பேசுகின்ற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியினூடாக நல்ல மாற்றங்களை தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தஸ்கியா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் என்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மில் ஏற்படுத்தியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நம்முடைய ஆன்மாக்கள் அல்லது இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள், அலா வ இன்னஃபில் ஜசதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டிருக்கிறது, இதா சலுஹத் சலுஹல் ஜசது குல்லு, அந்த சதை துண்டு சீரானால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும், வ இதா ஃபசதத் ஃபசதல் ஜசது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும், அலா வகையில் கல், அதுதான் உள்ளம் இதயம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இதயத்தை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது தான் இந்த உலகத்தில் நபிமார் அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. உள்ளம் சீர்கட்டால் உடல் முழுவதும் சீர்கடும், கண் சீர்கடும், காது சீர்கட்டு போகும், நம்முடைய வாய் சீர்கட்டு போகும், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புமே சீர்கட்டு போகும். ஒரு இலக்கு இல்லாமல் நோக்கம் இல்லாமல் இவைகளெல்லாம் மாறிவிடும். அப்படி மக்கள் இருக்கிற போது தான் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்புகிறார். அந்த தூதர்கள் வந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்கிறார்கள். இந்த வகையிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜும்ஆ இரண்டாவது வசனத்திலே சொல்கிறான், ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும், உம்மிகளுக்கு மத்தியிலே, உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாதவர் என்பது அர்த்தமாகும், அல்லது மார்க்கம் தெரியாதவர் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. இந்த உம்மிக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்விடமிருந்து வருகிற வசனங்களை ஓதி காண்பிப்பார், வயுசக்கீஹிம், அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார். இப்போ முதல் பணி அல்லாஹ்விடமிருந்து வருகிற வசனங்களை படித்து காண்பிப்பது, ஓதி காண்பித்து விட்டு அதனோடு தகவலை கொடுத்து விட்டு நிறுத்துவதல்ல, அந்த தகவலை பெறக்கூடிய மக்களை பரிசுத்தப்படுத்துவது அவருடைய மிக முக்கியமான பணி என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். நம்முடைய இதயங்கள் சுத்தமடையவில்லை என்றால் நிச்சயமாக நாம் இம்மையிலும் தோல்வியடைவோம், மறுமையிலும் தோல்வியடைவோம். இதயம் சுத்தமில்லாதவர்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். வெளிப்படையில் சந்தோஷமாக இருப்பதை போன்று நடிப்பார்கள், அவர்களுடைய மனதில் நிறைய குழப்பம் இருக்கும், அடுத்தவர்கள் மீது வேகமாக பொறாமைப்படுவார்கள், மற்றவர்களுடைய முன்னேற்றம் இவர்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், சந்தோஷம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்காது, ஏனென்றால் இவர்களுடைய உள்ளம் கெட்டுப்போயிருப்பதனால். அதே நேரத்தில் மறுமையில் இவர் நிச்சயமாக தோல்வி அடைவார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகிறான் என்றால் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் நீ சத்தியம் செய்தால்தான் நம்புவோம் என்று நாம் யாரும் சொல்லப் போவதில்லை. அல்லாஹு தஆலா சொன்னால் நம்புவோம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே
சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் 11 தடவை திரும்ப திரும்ப சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா என்று 11 சத்தியம் ஒவ்வொன்றா எண்ணி பார்த்தீங்கன்னா 11 வரும். இந்த 11 சத்தியத்தை செய்துவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர் தோல்வி அடைவார். இப்போ இதயம் கரைபடிந்தால் தோல்வி கன்ஃபார்ம். அது நம்ம வெற்றி என்று நாம் நினைத்து நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம், ஆனால் தோல்வி என்பது உறுதியானது. அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஆராவிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையை பதிவு செய்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற அந்த நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது, மறுமை நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. அந்த நாளில் லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், பிள்ளைகள் எந்த பயனும் அளிக்க மாட்டார்கள், பொருளாதாரமும் சொத்துக்களும் எந்த பயனையும் தராது. அந்த நாளையில் அல்லாஹ் வேறு இடத்துல சொல்றாங்க என்றால், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனி, ஒவ்வொருவரும் அடுத்தவரை கண்டால் விரண்டு ஓடுவார். ஒவ்வொருவரும் என்றால் உடன் பிறந்த சகோதரனை கண்டால் சகோதரன் ஓட்டம் எடுப்பான், பிள்ளையை கண்டால் தாய் ஓட்டம் எடுப்பாள், தாயை கண்டால் பிள்ளை ஓட்டம் எடுக்கும், கணவனை கண்டால் மனைவி விரண்டோடுவாள், மனைவியை கண்டால் கணவன் விரண்டோடுவான். அப்படி பயங்கரமான இடம்தான் அந்த மறுமை. அப்படியான மறுமையில் எந்த பயனும் யாரும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் ஒருவர் அமைதியான பரிசுத்தமான இதயத்தோடு வருகிறாரோ அவருக்கு மாத்திரம்தான் அங்கே வெற்றி. இதை அல்லாஹு தஆலா பதிவு செய்து நமக்கு என்ன சொல்கிறான் என்றால், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா கரைபடிந்திருக்கிறதா, நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய பிரதானமான கேள்வி. பொதுவாக நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவது நம்முடைய இயற்கையான தன்மை. ஒவ்வொருவரும் அவரை எப்பவுமே நல்ல முறையில் தான் நினைப்பார், பேசுவார். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சூரத்து நஜ்மிலே வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தாதீர்கள். ஹுவ அலமு பிமன் தக்கா, உங்களில் யாருக்கு தக்குவா இருக்கிறது என்பதை அல்லாஹ் தான் மிக அறிந்தவர். இப்போ நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தக்கூடாது, நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சில அளவுகோள்களை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அளவுகோள்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உதாரணமாக சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்றால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் என்று சொல்கிறார். உண்மையான மூமின்கள், இதயம் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய மூமின்கள், அவர்களிடத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ நாம் பார்க்கலாம், நம்மிடத்தில் அந்த மாற்றம் ஏற்படுகிறதா? ஒருவர் நம்மை பார்த்து அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார், அல்லது ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்வார். இந்த நேரங்களில் அல்லாஹை முற்படுத்துகிறார்களே என்கிற பயம் நமக்கு வருகிறதா என்று கேட்டு பார்த்தால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படி இல்லை. அல்லாஹ் எனும்போது எந்த மாற்றமும் இல்லை. அதனால்தான் வீட்டிலே டிவியின் முன்னால் உட்கார்ந்திருப்போம், அல்லது நெட்டிலே உட்கார்ந்திருப்போம், அல்லது நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்போம், அதான் கேட்கிறது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்போது என்ன நடக்க வேண்டும்? இந்த அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை நம்முடைய உள்ளங்களை பாதிக்க வேண்டும். காதுகளிலே தெளிவாக கேட்கிறது, ஆனால் நாம் நெற்றிலே உட்கார்ந்தபடி இருந்து கொண்டே இருக்கிறோம், டிவியிலே போகிற நிகழ்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை நம்மள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்போ இது எதை காட்டுகிறது என்றால்,
நம்முடைய உள்ளங்களில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. உண்மையாக உள்ளம் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் என்றால் அந்த பயம் வர வேண்டும். சத்தியம் செய்ய சொல்கிறார்கள், நீ மறக்கிறாய், அல்லாஹின் மீது சத்தியம் செய்ய முடியுமா என்று கேட்டால், தவறாக பொய்யாக சத்தியம் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் பயப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன பண்றார்கள், ரொம்ப ஈஸியாக பள்ளிவாசலுக்குள்ள கூப்பிட்டாலே மிம்பரது பக்கத்திலிருந்து அல்லாஹ் நீ சத்தியமானு சொல்லிட்டு போறான். இப்படி சொல்வதற்கு காரணம் உள்ளம் தூய்மை இல்லாதது. நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு வழியால் போய்கொண்டிருக்கிற போது ஒருவன் திருடுகிறான். திருடுவதை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்து விட்டார். அவனிடம் பக்கத்திலே சென்று, சகோதரனே நீ திருடினாய் அல்லவா என்று கேட்டார். கண்ணால் பார்த்துட்டாங்க, பார்த்து பக்கத்தில் போய் கையும் களவுமாக பிடித்து நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கும் போது அவன் உடனே சொல்கிறான், வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நான் திருடவில்லை என்றான். இப்போ நாம் என்ன செஞ்சிருப்போம், பவன் சத்தியம் செய்து சொல்கிறான், நம்ம நேரடியாக பார்த்திருக்கிறோம். இப்போ நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பி ரப்பி வ கதபத் ஐனாய, என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்ளுகிறேன், என்னுடைய கண்கள் பொய் சொல்லி விட்டனே என்றார்கள். அல்லாஹு அக்பர். நன்றாக சிந்தித்து பாருங்கள், இந்த நிலை வருவதற்கு காரணம் என்ன, அவன் ஃபவல்லாஹி என்று அல்லாஹின் மீது சத்தியம் செய்து அல்லாஹுடைய பெயரை அந்த இடத்தில் எடுத்தவுடன் உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது மாற்றம். அவன் சத்தியம் செய்தது அல்லாஹ். எனவே நம்முடைய கண் தான் பொய் சொல்லியிருக்கும் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இப்போ அல்லாஹ் என்றால் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருகிறதா? அட்லீஸ்ட் தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கிற இந்த அழைப்பு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா அல்லது கரைபடிந்திருக்கிறதா என்பதை பார்க்கலாம். அதே போன்று அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா, குர்ஆன் வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். உண்மையிலேயே இப்போ சகோதரர்கள் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் நம்முடைய ஆன்மாவுக்கு விருந்தாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளிலே இங்கே வகுப்பு நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள். இதே போன்று தவிர்க்க முடியாமல் நம்முடைய சமுதாயத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ஹுத்பா ஓதப்படுகிறது, ஆண்கள் எல்லோரும் ஹுத்பாவுக்கு போகிறார்கள். இந்த குர்ஆன் வசனங்களை இந்த பயான்களிலும் ஹுத்பாக்களிலும் எல்லோரும் கேட்கிறார்கள் தான். எத்தனை பேர் இந்த வசனங்களை கேட்பதற்கு முன்னால் இருந்த நிலையை விட கேட்ட பிறகு அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது. குர்ஆன் வசனத்தை கேட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும், அப்படி ஒரு மாற்றம் குர்ஆன் வசனத்தை கேட்கும் போது நமக்கு ஏற்படுகிறதா என்றால், இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், குர்ஆன் வசனத்தை படிப்பது என்பது என்னிடமும் குர்ஆன் நாலேஜ் இருக்கிறது என்று சொல்வதற்காக வேண்டி போன்றுதான் இருக்கிறது. சில நேரங்களில் மற்றவர்களிடம் கேள்வி கேட்பதற்காக அல்லது மற்றவர்களை வாயடைக்க செய்வதற்காக என்று இந்த குர்ஆன் வசனங்களை நாம் படிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் வசனத்தை கேட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிறார்கள், கூட அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவும் எழுந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உதவு செய்து விட்டு தக்பீர் கட்டினார்கள், கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார். தக்பீர் கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள், அழுது அழுது அவருடைய தாடி நனைந்து விட்டது. ருக்கு செய்கிறார்கள், நிலத்தில் கண்ணீர் வடிந்து நிலம் நனைந்து விடுகிறது. நடுவிருப்பிலும் அத்தியாயத்திலும் இருக்கிறார்கள், மடி நனைந்து விடுகிறது. இப்படி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இவர்களும் போய் சலாம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிற போது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா போய் ஆறுதல் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை, அழுது கொண்டே இருந்தார். பிலால் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதான் சொல்வதற்காக வேண்டி வருகிறார். பிலாலை அழைத்து
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பிலாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்று சொன்னபோது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், இப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் இப்படி அழ வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்றிரவு எனக்கு சில அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டன, யார் ஒருவர் அதை ஓதி அதை சொல்லுகிற கருத்துக்களை ஆய்வு செய்து படிப்பினை புறவில்லையோ அவருக்கு வயல்தான் கேடுதான் என்றார்கள் என்று சொல்லிவிட்டு அழுகிறார்கள். சூரத்து ஆல் இம்ரானுடைய 191-191 வசனங்கள். இந்த வசனங்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓதும் போது ஈமான் அதிகரிக்கிறது அவர்களுக்கு, அதனால் அழுகிறார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தார். சூரத்து நஜ்மினுடைய கடைசி வசனங்கள் அருளப்படுகின்றன. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சஹாபாக்களை வைத்து அந்த வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வ தத்ஹகூன் வ லா தபகூன் வ அன்தும் சாமிதூன். நீங்கள் இந்த வேத வசனங்களை பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த வசனங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், பிறகு சிரிக்கிறீர்கள். வலா தபுக்குன், உங்களுக்கு அழுகை வருவதில்லை என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மால் அப்படி ஒரு நிலையை சந்தித்திருக்க முடியுமா என்று கேட்டால், சில நேரம் அழுதிருப்போம். எப்போது அழுதிருப்போம் என்றால், ஓதுகிறவர் அழுதால் அழுதிருப்போம், பயான் பண்ணுகிறவர் அழுதால் அதற்காக அழுதிருப்போம். சிம்பத்தி நம்முடைய உள்ளத்தில் அந்த குர்ஆன் வசனம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அழுத நிலைகள் நம்மிடம் பெரும்பாலும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்களை நம்ம பார்த்தால், சினிமாவுக்காக அழுவார்கள், டிராமாவுக்காக அழுவார்கள், அவர்கள் கூத்தாடிகள், பணத்திற்காக வேண்டி அவர்கள் அழுகிறார்கள், நடிக்கிறார்கள். அதை பார்த்து நம்முடைய மக்கள் நிறைய பேர் அழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனங்கள் நம்மில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் உங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். இப்போ இன்றைக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்டால், இப்போது கேட்கிறோம் என்றால், அந்த வசனம் நம்முடைய உள்ளத்தை மாற்றி இங்கிருந்து செல்லும் போது வந்ததை விட ஈமானில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய உள்ளங்கள் இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏனென்றால் உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பார்க்கலாம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله. இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற மக்கள் ஒரு மானக்கேடான பாவத்தை செய்துவிட்டால், அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், உடனே அவர்களுக்கு என்ன நினைவு வரும் என்றால், நம்ம செய்தது அல்லாஹ்வுக்கு மாறு, நம்ம அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டோம் என்று அவர்களுடைய உள்ளத்தில் உடனே அல்லாஹை பற்றிய நினைவு தான் வரும். வந்தவுடன் என்ன செய்வார்களாம்? ஃபஸ்தக்ஃபரூ லிதுனூபிஹிம், தங்களுடைய தவறுகளுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபா பெருமக்கள் மனிதர்கள், தவறு செய்தார்கள். ஆனால் அந்த தவறு செய்தவுடன் அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்ததன் விளைவு உடனே அதை ஃபீல் பண்ணுகிறார்கள். உதாரணமாக, காமிதியா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். மஸ்ஜிது நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த பெண்மணி வருகிறார்கள், ஒரு டென்ஷனாக நிலை குலைந்த நிலையில் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், தஹிர்னி யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் சில கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்வி கேட்டதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விகளை கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், மாயிஸ் இப்னு மாலிக்கை திருப்பி அனுப்ப முயற்சி செய்தது போன்று என்னையும் அனுப்ப பார்க்கிறீர்களா அல்லாஹ்வுடைய தூதரே?
நான் ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், என்னுடைய ரப்புக்கு முன்னால் ஒரு விபச்சாரியாக போய் நிற்க நான் விரும்பவில்லை. அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நீங்கள் வரைக்கும் எல்லா தூதர்களும் நிற்பார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எல்லோரும் நிற்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு விபச்சாரியாக நிற்க விரும்பவில்லை, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள். அந்த பெண்மணி இடத்திலே கேட்கிறார்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை வளர்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி ஆம் என்று சொல்கிறார். ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், போய் குழந்தையை பெற்று விட்டு வா என்றார். இந்த பெண்மணி வீட்டுக்கு போனால் அந்த பெண்மணிக்கு டைம் போகுதில்லை, பயம், தலையணையை நினைக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிரசவிக்கிறார்கள், பிரசவித்தால் பிரசவ ருதுவோடு குழந்தை பெற்ற கையோடு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து தஹீர்னி யா ரசூலல்லாஹ், இப்போது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், உன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது யார் என்று கேட்டார்கள். இரண்டு வருடங்கள் குழந்தைக்கு நீ பால் கொடுக்க வேண்டும், பால் கொடுத்து விட்டு வா என்றார். அந்த பெண்மணி வீட்டுக்கு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள். இரண்டு வருடங்கள் உருண்டோடுகின்றன, ஆனால் அந்த பெண்மணியின் மனம் முழுக்க நான் இப்போது மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன என்ற கவலையும் பயமும் தான். குழந்தை பால் குடி மறந்து விடுகிறது. குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தை பால் குடி மறந்து விட்டது, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சான்ஸ் கொடுத்தார்கள். அந்த 3 வருடங்களும் செய்த தவறை திரும்ப திரும்ப அந்த பெண் நினைத்து கொண்டிருந்ததற்கு காரணம் அந்த பெண்ணின் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லால் இருந்து கொல்லுங்கள் என்றார்கள். குழியை தோண்டி அந்த குழியிலே அந்த பெண்ணை நாட்டி கல்லால் இருந்து கொலை செய்யுங்கள் என்கிறார். இப்போ பெண்ணை கொண்டு வந்து ஒரு மடுவை குழியை தோண்டி அந்த குழியில் பெண்ணை நிறுத்தி கல்லால் எறியும் போது ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வருகிறார்கள். ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த பெண்ணின் பின்னணி தெரியாது என்ன என்று. அவர்கள் ஒரு விபச்சாரியை கொண்டு வந்து கல்லால் எறிகிறார்கள் என்று நினைத்து கொஞ்சம் கோபத்தோடு அந்த பெண்ணை ஏசி கொண்டு கல்லை எறிகிறார்கள். அந்த கல் அந்த பெண்ணின் தலையில் பட்டு இரத்தம் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடையில் தெரிக்கிறது. இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வந்து ஹாலிதின் கையை பிடித்து சொன்னார்கள், மஹலன் யா ஹாலித், ஹாலிதை நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், இன்னஹா தாபத் தௌபதன் லவ் குஸ்ஸிமத் அலா சபஈன மின் அஹ்லில் மதீனத்தி லவஸிஅத்ஹும். இந்த பெண் செய்திருக்கிற தௌபாவை மதீனாவிலே உள்ள 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சிவிடும் என்றார். அல்லாஹு அக்பர். இந்த நிலை உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் இருக்கும், ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? பாவத்தை செய்துவிட்டு பெருமை அடிக்கிறோம். பாவத்தை செய்தால் அழ வேண்டிய நாம், பாவம் செய்துவிட்டு தூக்கமில்லாமல் தவிக்க வேண்டிய நாம், பாவம் செய்வதற்கு தூக்கத்தை தியாகம் செய்கிறோம், பாவம் செய்துவிட்டு பெருமையாக நண்பர்களிடம் வந்து பேசுகிறோம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே வருகிறது, ஒரு மூமின் பாவம் செய்தால் அவனுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு உயரமான இடத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது, அந்த கல் எந்த நேரமும் விழலாம் என்ற ஒரு கண்டிஷனிலே இருக்கிறது. கல் விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அந்த இடத்திலே ஒரு மனிதன் பலவந்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். இந்த மனிதனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? தலைக்கு மேல கல் எந்த டைமும் விழலாம் என்று இருக்கிறது, அசையவும் முடியாது, ஆடவும் முடியாது, நிறுத்தப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு மூமின் பாவம் செய்தால் அவனுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு முனாஃபிக் பாவம் செய்தால் ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்து விட்டு செல்வதை போன்றிருக்கும் என்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இதோடு ஒப்பிட்டு பாருங்கள் நம்முடைய நிலை என்ன.
தீ வந்து உட்காரக்கூடிய நிலையில் இருக்கிறோமா அல்லது கல் விழக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறோமா? பாவங்களே பாவங்களாக தெரியாத ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது பாவம் என்பதை கூட புரிய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். உள்ளம் பரிசுத்தமாக இருந்த அந்த மக்கள் ஒரு சுண்ணத்தான அமல் அவர்களுக்கு தவறி போனால் தவித்து விடுவார்கள், துடித்து விடுவார்கள். வளமையாக இரவு தொழுகையில் ஈடுபடக்கூடிய ஒருவர் இன்றைக்கு எழும்பாமல் தூங்கிவிட்டாராக இருந்தால் நாளைக்கு அவருக்கு டென்ஷன், ஏனென்றால் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது. ஆனால் நம்முடைய நிலைமை என்னவென்றால், கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதை கஷ்டமாக இருக்கிறது. ஃபர்தான தொழுகை, கண்டிப்பாக தொழ வேண்டிய தொழுகையை கூட ஆறுதலாக அமைதியாக தொழ முடியாத நிலையில் இருக்கிறோம். கஷ்டமாக இருக்கிறது. காரணம், உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம் மனதுக்கு திருப்தி வர வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும். மறுமையை நினைவுபடுத்துகிற போது அழ வேண்டும். இதெல்லாம் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற மக்களுடைய நிலை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் இருந்து கொண்டு அந்தர்துக்குமுன்னார், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன், இவ்வளவுதான் சொன்னாங்க. நரகத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் சொல்லல, நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று மட்டும் சொன்னார்கள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். நுஃமான் பின் பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஏன் அந்த அழகை வந்தது என்றால், உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது. உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் குர்ஆன் ஓதினால் உள்ளத்தில் மாற்றம் வரும், அல்லாஹ் என்றால் உள்ளத்தில் மாற்றம் வரும், அதான் கேட்டால் உள்ளத்தில் மாற்றம் வரும், நரகத்தை எச்சரிக்கை செய்தால் உள்ளத்தில் பயம் வரும், சுவர்க்கத்தை சொன்னால் சுவர்க்கத்தின் மீது ஆசை வரும். இதெல்லாம் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் ஏற்படக்கூடிய அம்சங்கள். இப்போது நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளம் இருக்கிறது. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு யௌமல் கியாமா, மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில கேள்விகள் கேட்டு இந்த கேள்விகளை நம்மிடம் போட்டு நாம் விசாரித்து பார்த்தால் நம்முடைய உள்ளங்களின் தன்மைகளும் நிலைமைகளும் நமக்கு புரியும். இந்த நிலையில் மூத்தானால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறுதி முடிவு மிக மோசமானதாக அமைந்துவிடும். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரை கைப்பற்ற வருவதற்கு முன்னால் நரகத்திலிருந்து ஒரு கபனை எடுத்துக்கொண்டு பயங்கரமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வருவார்கள். வந்து நம்முடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்திருக்கும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமாட்டிலே உட்கார்வார். உட்கார்ந்து சொல்வார்கள், யா ரூஹுல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வஅதாப், கெட்ட ஆத்மாவே அல்லாஹுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைப்பார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்படியான ஆத்மாவாக நம்முடைய ஆத்மா இருந்துவிடக்கூடாது. மாறாக சுவர்க்கத்திலிருந்து ஒரு கஃனை கொண்டு வந்து யா ரூஹ தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வரிதுவான், நல்ல ஆத்மாவே, தூய்மையான ஆத்மாவே, அல்லாஹுடைய மன்னிப்பின்பாலும் அவனுடைய திருப்பொருத்தத்தின்பாலும் வெளியே வா என்று அழைக்கிற ஆத்மாக்களாக நம்முடைய ஆத்மாக்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் இரண்டு விதமான பயங்கர நோய்கள் ஏற்படுகின்றன. ஒன்று சுபஹாத், உள்ளத்தில் ஏற்படுகிற மிக மோசமான ஒரு நோய் சுபஹாத். சுபஹாத் என்றால் சந்தேகம். இது உள்ளத்தில் ஏற்படுகிற மிக பயங்கரமான நோய். சுபஹாத் என்றவுடன் நமக்கு என்ன நினைவுக்கு வரும் என்றால், கணவன் மனைவியில் சந்தேகப்படுவது, மனைவி கணவனில் சந்தேகப்படுவது, அல்லது அடுத்தவர்கள் சந்தேகப்படுவது அல்ல. ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் சந்தேகம் வருவது. உண்மையிலேயே இன்றைக்கு சரியான முறையில் நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்கள், அதில் பிரதானமாக மூன்று, தௌஹீத், ரிசாலத், மஆத். தௌஹீத், தூதுத்துவம், மறுமை. இந்த விஷயங்களில் நமக்கு பூரண நம்பிக்கை கிடையாது.
அந்த நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் என்றால் நடக்கம் வரும். உண்மையிலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வியை நம்மிடம் கேட்டால் இருக்கிறான் என்று சொல்லுவோம். அல்ல மாற்றுக்கருத்தில்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் பதில் நம்மிடம் கிடையாது. சும்மா சொல்லலாம், நான் யாரையாவது எழுப்பி நீங்கள் எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொண்டீங்கன்னா தெரிஞ்சு கொண்டேன், தர்ஜமாவை படித்தேன், புக்கை படித்தேன் சொல்லுவோம். இல்லை, அல்லாஹ்வை நாம் அறிந்து கொண்டது எப்படி என்றால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் நம்பியது எப்படி என்றால், நம்முடைய உம்மா பாப்பா முஸ்லீம், நம்முடைய ஊர் முஸ்லீம், எல்லாரும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதை வைத்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினேன். ஆனால் உண்மையில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்பதை பற்றி எந்த ஆய்வும் நாம் செய்யவில்லை. அல்லது நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதனோடு தொடர்படுத்தியும் பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா நம்மளை டூர் போக சொல்லுகிறார், ட்ரிப் போங்க, டூர் போங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றார். நம்ம டூர் போகிறோம், அந்த இடங்களில் போய் எதை பார்க்கிறோம்? டூர் போய் பார்க்கிறதெல்லாம் ஜாகிரியத்தை, நம்முடைய உள்ளத்தை இன்னும் நோய் உண்டாக்கக்கூடியதை தான் பார்க்கிறோம். மலைக்கு சென்று நீர்வீழ்ச்சியை பார்க்கிறோம் என்றால் அந்த நீர்வீழ்ச்சி மலை உச்சியிலிருந்து எப்படி வருகிறது, இதை யார் அங்கிருந்து அனுப்புகிறான், இவ்வளவு அழகாக அது விழுகிறது, இதை விளைவிப்பவன் யார் என்று சிந்திப்பதற்காகத்தான் மலை நீர்வீழ்ச்சியை பார்க்க சொல்லுகிறது இஸ்லாம். ஆனால் நாம் அப்படி பார்க்கவில்லை. அல்லாஹை பற்றி நமக்கு எந்த ஞானமும் இல்லை சகோதர சகோதரிகளே. நான் உறுதியாக சொல்லுவேன், பல நிகழ்ச்சிகளில் நான் கேட்டிருக்கிறேன், அல்லாஹை எனக்கு தெரியும் என்று சொல்கிறவர்கள் கையை தூக்குங்கள் என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் அதோட சேர்த்து சொல்லுவர், தெரியும் என்று சொன்னால் நான் அடுத்த கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இவரை தெரியுமான்னு கேட்டால் ஆமென்றால் அவர் யாரு, என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்றதெல்லாம் கேட்பது. அதே போல் அல்லாஹை தெரியும் என்றால் அல்லாஹை பற்றி நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். யாரும் கைதூக்குவது கிடையாது. என்ன நிலைமை என்று பாருங்கள், நம்ம மௌத்தானவுடன் முதலாவது கபருக்குள் வைத்து அல்லாஹ் கேட்பது, நீ என்ன ஜொப் செய்தாய், உன்னுடைய இன்கம் என்ன, பெண்களிடத்தில் உங்களிடத்தில் எவ்வளவு தங்கம் இருந்தது, உங்களுடைய வீட்டில் என்ன ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது, இதுவா கேட்கப்படுகிற கேள்வி? முதல் கேள்வி மன் ரப்புக, அது யாராக இருந்தாலும் சரி, ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் முதல் கேள்வி மன் ரப்புக என்கிற கேள்விதான். இந்த உலகத்தில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு, உலகம்தான் எல்லாம் என்று நினைத்து, இதற்காக வேண்டி எல்லா கஷ்டங்களையும் பட்டுவிட்டு கபருக்குள்ளே போய் மன் ரப்புக என்று கேட்டால் மேலே கீழே தான் பார்க்க வேண்டியவன், ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்த வேண்டும். இப்போ உள்ளத்தில் இருக்கிற பிரதானமான சந்தேகம், அல்லாஹில் சந்தேகம் இருக்கிறது நமக்கு. அதனால் தான் இப்போ நான் உங்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறேன், யாரும் இந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஈவன் டெலிஃபோன் கால் வந்தால் கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க, ஏன்னா முன்னால் ஒருவன் உட்கார்ந்துருக்கிறான். அதனால் இந்த டைமில் நம்ம அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது மரியாதை. கணவன் பார்த்து கொண்டிருக்கும் போது மனைவி தப்பு பண்ண மாட்டான், மனைவி இருக்கிற இடத்துல கணவன் செய்ய மாட்டான். நான் பொதுவாக சொல்லக்கூடிய அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்றால், இந்த துபாய், கட்டார் போன்ற நாடுகள், சவுதியில எல்லாம் ஸ்பீட் லிமிட், வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் இந்த ஏரியாவில் 100 ஸ்பீடில் போகணுமெண்டா அதை தாண்ட மாட்டார். ஏனென்றால் கேமரா இருக்கு, ராடர் இருக்கு, அதில் பிடிபட்டால் தண்டனை இருக்கு, சிக்னல் க்ராஸ் பண்ணினால் ஃபைன் இருக்கு, இதெல்லாம் நம்புகிறோம். இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லாம் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாமல் யாரும் வாகனத்தை வெளியே எடுக்க மாட்டாங்க, என்னென்னா போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு போலீஸ்காரனை, ஒரு கேமராவை ஈமான் கொள்ளுகிற அளவுக்கு கூட அல்லாஹை நம்ம ஈமான் கொள்ளலை. அல்லாஹ் இருக்கிறான் என்று நினைத்திருந்தால்
அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை புரிந்திருந்தால், அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை நாம் ஏற்றிருந்தால், அல்லாஹினும் போது நடுக்கம் வரும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம் மக்களோடு இருக்கும் போதும் வரும், தனிமையில் இருக்கும் போதும் வரும், ஏழ்மையாக இருக்கும் போதும் வரும், பணம் வந்தாலும் வரும். ஆனால் மனிதர்களுக்கு பயப்படுகிற அளவுக்கு கூட அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படுவதில்லை. மனிதர்களை நேசிக்கிற அளவுக்கு கூட அல்லாஹ்வை நேசிப்பதில்லை. என்னென்றால் அல்லாஹ்வில் சந்தேகம், இது சொல்லாமல் சொல்ற சந்தேகம், வாயால் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்முடைய வாக்கியுல் ஹால் அல்லது லிசானுல் ஹால் இதைத்தான் சொல்லுகிறது. அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை ஆமன் சுபில்லா யோமலாய்க்கத்தி வ குத்துபிஹி வ ரசூலி வல் யோமில் ஆஹிர் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரி சொல்லியாச்சு. மறுமை இருக்கிறதா? ஆம். இப்போ மறுமை இருக்கிறது என்றால், மறுமையில் முதலாவது கபர், அதுக்கு பிறகு மஹ்ஷர் கேள்வி கணக்கு, சிராத்தின்ற பாலம், சுவர்க்கம் நரகம், இதெல்லாம் மறுமையோடு சம்பந்தமானது. இப்ப நரகம் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா குர்ஆனில் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை பற்றி நிறைய சொல்கிறார்கள். இப்ப நரகத்தினுடைய நிலைமை மிக பயங்கரமானது. உங்களுடைய வீடுகளில் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஒரு இந்த வீட்டில் பயன்படுத்துகிற நெருப்பில் போட்டு தண்ணிச்சாலே எங்களால் தாங்க முடியாது, இதை விட 70 மடங்கா என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹு தஆலா அந்த ஒரு பகுதியையும் நேரடியாக உங்களுக்கு தந்திருந்தால் உங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். எனவே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கடலில் அதை அமிழ்த்தி அதனுடைய உஷ்ணத்தை சூட்டை குறைத்து விட்டுத்தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ இதை விட பயங்கரமாக நரகம் இருக்குமென்றால் யோசிச்சு பாருங்கள். இந்த நரகத்தின் நிலைமைகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கடுமையாக சொல்லுகின்றன. குல்லமா நதஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன், ஒரு அவருடைய தோல் கருகி விட்டால் திரும்ப தோலை கொடுக்கும், லேதுக்குல் அதாம், அந்த வேதனையை அவர்கள் அனுபவிப்பதற்காக தொடர்ந்து வேதனை தான், எல்லா பக்கமும் வேதனை தான். யாதீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான் வமா ஹுவ பிமய்யித், எல்லா பக்கத்தாலேயும் மௌத்து வரும். பார்த்தா அங்கால பாம்பு, இஞ்சால தேள், அங்கால சீழ், இஞ்சால நெருப்பு, இப்படி பயங்கரமாக பார்க்கிற பக்கமெல்லாம் மௌத்து வந்து கொண்டே இருக்கும். வமா ஹுவ பிமய்யித், ஆனால் மௌத்தாக மாட்டான், செத்து செத்து புழைத்து கொண்டே இருப்பான். இதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது நரகத்தை பற்றி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ ஸ்பெஷலாக ஸ்ரீலங்காவில் இந்த கோஸ்டல் ஏரியாவில் எல்லாம் இப்போ டிசம்பர் சுனாமி வார்னிங் வர டைம், வானிலை அவதான நிலையம் சில நேரம் அறிவிப்பாங்க, சுனாமி வரலாம், அவதானமாக இருங்கள். இந்தோனேசியாவில் போய் கேட்பட்டிருக்கிறது, சுனாமி வரலாம், அவதானமாக இருங்கள். என்ன நடக்குது? நாங்கள் நேரடி அனுபவிச்சிருக்கிறோம். மக்கள் எல்லாம் டைம் பார்க்க முடிஞ்சு ஓடுவாங்க, ஓடி போய் சிலர் ஆரம்பத்தில் அந்த 2004 பிறகு வந்த வார்னிங்கில் ஓடி போய் இடையில மூத்தா இருக்கிறாங்க, 2-3 பேர் மிரிபட்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல. என்றால் சுனாமி என்பதற்கு அவ்வளவு பயமா இருக்கு, என்ன நம்புறோம், பார்த்துட்டேன், அதனுடைய விளைவை அறிகிறோம், நரகம் என்ன எந்த பயமும் இல்லை. நரகம் தானே, பொய் சொன்னால் நரகம், பரவாயில்லை நரகம் தானே, புறம் பேசினால் நரகம், நரகம் தானே, ஜினா செஞ்சா நரகம், நம்ம அப்படி சொல்லாட்டி நம்ம நிலம் அப்படித்தான் சொல்லுது, நரகம் தானே பிரச்சனை. அவன் மறுமையில் நமக்கு டவுட். சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், சுவர்க்கத்தில் உங்களுடைய உள்ளம் ஆசைப்படுகிற அத்தனையும் இருக்கிறது, நீங்கள் கேட்கிற எல்லாம் சுவர்க்கத்தில் கிடைக்கும். சுவர்க்கத்தில் உள்ள மாளிகைகளை பற்றி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுற மாளிகைகள், அந்த மாளிகைகளை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு கல் தங்கம், அடுத்த கல் வெள்ளி, அதுக்கு பிளாஸ்டரிங் எதில் செஞ்சிருக்கும் என்றால்
கஸ்தூரி. கீழே போட்டிருக்கிற டைல்ஸ் முத்து மரகதம். உள்ள இருந்து பார்த்தா வெளியே உள்ளது தெரியும், வெளியே இருந்து பார்த்தா உள்ள உள்ளது தெரியாது. சில மாளிகைகள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு முத்து, ஒரே முத்து அப்படி குடைந்து ஒரு ஹட் மாதிரி அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பார். வெளியே வந்தால் ஃபுல்லா ஆறும் தோப்புகளும், ஆப்பிள் மரம், மாதுளை மரம். சில மரங்களை பற்றி வசல்லால் சொன்னாங்க, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் கிளைகள் எப்படி இருக்கும் என்றால் 100 வருடம் நடந்து போகக்கூடிய அளவு தூரம் இருக்கும். ஆற்றோரம் பெஞ்சஸ் போடப்பட்டிருக்கும், அதில் போய் கணவன் மனைவி உட்காருவாங்க, பக்கத்தில் போறவங்க யாரும் பொறாமப்பட மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொர்க்கத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆள் மனதில் இருந்து எத்தனை பேருக்கு வருகிறது? அதே டைம்ல இந்த நாட்டுக்கு போனால் நல்ல வசதியா, நல்ல சம்பாதிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம். என்ன பண்றாங்க இப்போ? கொஞ்சம் அந்த டெரரிசம் இருந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உயிரை பணயம் வைத்து அசைலம் தேடி சென்றாங்க. யூகேக்கு போகிறதுக்கு நடந்து போயிருக்கிறாங்க, உக்ரைன்லேருந்து உள்வழியால் நடந்து போவாங்க, மலைக்கு மேலே ஏறி போவாங்க. போகிற நேரத்தில் சில நேரம் பனி மழை பெய்கிற காலமாக இருக்கும், பனி பெய்து அப்போ சிலர் விட்டுட்டு போக வேண்டி வரும். இதெல்லாம் நான் சொல்வது கற்பனை அல்ல, உண்மை. என்ன நடக்க முடியாதுன்னு சொன்னால் கூட வெயிட் பண்ணல, நீங்கள் நில்லுங்க. அடுத்த கூட்டம் போகும்போது பார்க்குறாங்க, அப்படியே பனிக்குள்ளே உறைஞ்சி போயிருக்கிறாங்க. இப்படி நடக்க முடியாதுன்னு உட்கார்ந்துருந்தவங்க பனியில் அப்படி உறைஞ்சி போயிருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னதுக்குண்டா யூகேக்கு போன சிட்டிசன்ஷிப் எடுக்கலாம், அங்கே நல்லா சந்தோஷமாக வாழலாம். நல்லா இப்போ இந்த உலகத்தில் சந்தோஷமாக நிறைய கிடைக்கும் என்று ஒரு இடத்தை காணும்போது அதை அடைந்து கொள்வதற்காக தியாகம் செய்கிறோம். இன்றைக்கு நம்மளும் தான் ஊரை விட்டுட்டு வந்திருக்கிறோம், நெஞ்சு சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் நிறைய தியாகம் செய்து விட்டு தான் வந்திருக்கிறோம். திடீரென உமா மௌத்துண்டா போக முடியாது, வாப்பாவுக்கு சோகம் இல்லைன்றா பக்கத்திலிருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு தியாகம் செய்கிறோம் இந்த வெறும் அழிந்து போகக்கூடிய பொருளாதாரத்திற்காக வேண்டி. ஆனால் நிரந்தரமான அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நம்மால் போட்டி போட முடிகிறதா என்றால் முடியவில்லை. ஏன் முடியவில்லை? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் அது முடியும். ஒரு நபித்தோழர் இஸ்லாத்திற்கு வருகிறார், வந்தவுடன் ஒரு யுத்தம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள், அழைத்துச் சென்றால் வெற்றி யுத்தத்தில், அல்ஹம்துலில்லாஹ். வெற்றி கிடைத்தால் கனிமத் பொருட்களை பங்கிடுவார்கள். இப்போ அவருக்கு ஒரு ஷேர் வந்தது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து இது உன்னுடைய ஷேர் என்று கொடுத்த நேரத்தில் அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த ஷேருக்காக நான் வரல, இந்த கனிமத்தை எதிர்பார்த்து நான் வரவில்லை. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், எதுக்காக வந்தேன், இங்கே நான் வந்தது எதற்காக வேண்டி என்றால், என்னுடைய கழுத்தில் இப்படி இடத்தை சுட்டி காட்டுற எப்படி எதிரிகளுடைய அம்பு வந்து விழ வேண்டும், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலேயே எதிர்பாராத விதமாக ஒரு அம்பு வந்து அவர் கை காட்டின இடத்திலேயே விழுந்து ஷஹீதாகிறார். என்னால் அவர்கள் நம்பினார்கள். பத்ர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை என்கரேஜ் பண்றாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லும் போது உமைர் இப்னு ஹமாம் ரழியல்லாஹு அன்ஹு கையில் கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வரார். அவரது காதிலிருந்து செய்து விழுந்தவுடன் அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நின்று கேட்கிறார், ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட விசாலமானதா சுவர்க்கம் என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் என்ன சந்தேகம் என்று. உடனே பஹின் பஹின் என்று பேரிச்சம்பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டார். பஹின் பஹின் என்ற அரபிகள் சீச்சி என்று சொல்றது பயன்படுத்துவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதற்காக இப்படி சொன்னாய்? யா ரசூலல்லாஹ், இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கை ஒரு நீளமான வாழ்க்கையாக போய்விடும்,
நான் இந்த யுத்தத்தில் போராடி ஷஹீதாக்கப்பட்டு சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிட்டு போய் போராடி ஷஹீதாகி சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிறார். நான் நம்பினாங்க நடந்தது. இதெல்லாத்தையும் விட மிக முக்கியமான உதாரணம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வதரப அல்லாஹு மதலன் லில்லதீன ஆமனு ரஅத ஃபிர்அவுன். ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா ஃபிர்அவுனுடைய மனைவியை சொல்கிறான், ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அவங்க வந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை நம்மட பெண்கள் கற்பனை பண்ணாத வாழ்க்கை. எல்லா சொகுசும் சுகமும் இருந்தது. ஃபிரௌனுடைய அரண்மனை ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய மனைவி. இந்த அந்தஸ்து பெரியொரு அந்தஸ்து. இரண்டாவது அந்த அரண்மனையில் எல்லாம் இருக்கிறது. அந்த பெண் விரும்பிய அனைத்து அந்த அரண்மனையில் இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணின் உள்ளத்தில் சொர்க்கம் உண்மை என்ற நம்பிக்கை பதிந்தது. எனவே அந்த பெண் அந்த அரண்மனையின் ஒரு மூலையிலே போய் உட்கார்கிறார்கள், அழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு, இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, இப்னிலே இந்த கபைத்தன் கில் சென்ற உன்னிடத்திலே சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டு. சுவர்க்கம் இருக்கிறது என்று நம்பினால் சுவர்க்கத்திற்காக எதுவும் செய்வோம். சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் கூட சுவர்க்கத்தை நம்பியதனால் அதற்கு தயாரானார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்றால் உலகத்தில் ஒரு பெனிஃபிட் இருக்கின்றால் அதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். இந்த கிரீன் கார்டு கொடுக்குறாங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. யுஎஸில் கிரீன் கார்டு நிறைய பேர் என்ன அங்கே போனால் அதோட ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குங்க. ரசல்லாவின் சொல்கிறாங்க, யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்லான தொழில்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எத்தனை ரகாத் 12 ரகாத் சுன்னத் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கும். எத்தனை பேர் நம்புகிறாங்க? இங்கே ஒரு வீடு கிடைக்கணும்னு போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு யார் யார்கிட்ட எல்லாம் கையெழுத்தில் இருக்கணுமோ எல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். இங்கே உள்ள ஒரு வீட்டு அடையிறது ஏன்னா நம்புகிறோம். இதை அந்த வீடு பற்றிய நம்பிக்கை உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு அந்த சுண்ணத்துழுக மிஸ் ஆன கவலை வரும், வீடு மிஸ் ஆகிருமோ. உண்டு. ஆனால் எத்தனை பேர் சுண்ணாவை பேணி தொழுகிறோம் என்றால் பெரும்பாலும் இருக்காது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களில் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. ஈமான் என்றால் சந்தேகம் அற, சந்தேகம் இல்லாமல் நம்புவதுதான் ஈமான். ஆனால் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் சந்தேகம் இருப்பதுதான் உள்ளத்தில் உள்ள மிகப்பெரிய நோயாகும். அந்த நோய்க்கு மருந்தெடுத்துட்டோம் என்றால் கிளியராகும். இரண்டாவது உள்ளத்தில் ஏற்படுகிற நோய் ஷஹவாத், முதலாவது நோய் சுபஹாத் சந்தேகங்கள், இரண்டாவது நோய் ஷஹவாத் இச்சைகள் ஆசைகள். இந்த உலகத்தை பற்றிய ஆசைகளை உள்ளம் நிறைய நிறைத்து வைப்பது. எனவே இவர் இயக்கம் எல்லாம் அந்த ஆசையை நோக்கி தான் இருக்கு. சின்ன பருவத்திலிருந்து உயர்ந்த ஆசைகள் பிள்ளைகளை கொடுக்கப்படுறது. சஹாபாக்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது ஹுப்புல்லாஹ் வ ஹுப்புர் ரசூல், அல்லாஹை பற்றிய நேசத்தையும் ரசூலை பற்றிய நேசத்தையும் குழந்தைகளின் உள்ளத்தில் பதிப்பார்களாம். அதனால் சின்ன பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறது யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போங்க. பத்ரு யுத்தத்தில் அபூஜஹலை கொலை செய்தது யார்? ரெண்டு சின்ன பிள்ளைகள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யுத்த களம் பயங்கரமாக இருக்கிறது. என்னவங்க 313 பேர், அங்கால 1000 அதிகமானவர்கள். என்ன எந்த டைமில் நடக்கும்னு தெரியாமல் இருக்கும் போதும் என்னுடைய வலது பக்கம் வந்து ஒருவர் சுரண்டுகிறார். பயந்து போய் திரும்பி பார்த்தேன், ஒரு சின்ன பையன். என்னென்று கேட்டேன், இந்த அபூஜஹல் எங்கே என்று கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக போயிடுது, இவன் அபூஜஹலை தேடுறான் என்று கேட்டேன். நானே அபூஜஹல், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானே அபூஜஹலுக்கு பயந்து போயிருக்கிறேன், இவர் வந்து அபூஜஹலை தேடுகிறார். எதுக்காக அபூஜஹலை தேடுறா என்று கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறார், அபூஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டுவதாக ஏசுவதாக அவர்களுக்கு தொல்லை தருவதாக கேள்விப்பட்டேன், அவனை கொல்லணும்.
இப்படி இவனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஒருவர் இடது பக்கம் யாரோ சுரண்டுவ தெரிகிற திரும்பி பார்த்தா இன்னொரு பையன். ரெண்டு பேர பேரை வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவர் முஆத் இன்னும் ஒருவர் முஅவ்வித் என்று சொல்கிறார்கள். அவரும் அதையே சொல்றார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அபு ஜஹல் முன்னால போறார். போனா இவர் காட்டுறார், நீங்க தேடக்கூடியவன் அதோ போகிறாங்க. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஓடி போய் ஒட்டகத்துல காலை வெட்டினோடனே ஒட்டகம் கீழே விழுந்துச்சு. விழுந்தோடனே ரெண்டு பேரும் மாறி மாறி அபு ஜஹல் வெட்டுறாங்க, ஃபுல்லா சாகல. அதுக்குற சஹாபாக்கள் போய் அவனை கொலை செய்தார். இந்த ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு இருந்த கூடாரத்துக்கு அந்த டெண்டுக்குள்ளே போய் யார் ரசூலுல்லாஹ், அவர் சொல்றார், மா சொல்றார், நான் தான் கொன்றேன் என்று. மாவி சொல்றார், இல்லை யார் ரசூலுல்லாஹ், நான் தான் கொன்றேன் என்று. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள மஹப்பத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்களோட வாழை பார்ப்போம்னாங்க. ரெண்டுவருடைய வாழையும் பார்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொலை செய்திருக்கிறீர்கள் என்றார்கள். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்திருக்கிறாங்க அம்மாமார். நம்மட நிலைமை என்னென்றால், நம்ம கனவு காணுகிறோம், நம்மட பிள்ளை வந்து டாக்டராக இன்ஜினியராக ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் வரணும்னு. மஷாலா பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி கனவு காணணும்னா, என்ன மகன் டாக்டராக வந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஜாகிர் நாயக்குமார் ஒரு டாக்டராக வரணும். இன்ஜினியராக வந்தால் இப்படி ஒரு நல்ல தாயான ஒரு இன்ஜினியராக வரணும். எல்லாத்தையும் விட மேலாக என்ற பிள்ளை எனக்கு சுஜூதில் துவா செய்கிற பிள்ளையாக வரணும். நான் மூத்தானத்துக்கு பிறகு எனக்காக சதக்கா செய்கிற பிள்ளையாக என்ற பிள்ளை வரணும். இப்படி தான் யோசிக்கும். இப்போ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் சின்ன பருவத்திலிருந்து நல்ல விஷயங்களை ஊட்டி வளர்த்தால் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவருடைய உள்ளங்களில் வரக்கூடிய ஆசை என்ன? அல்லாஹ், ரசூல், சுவர்க்கம், இந்த ஆசைகள் தான் அவருடைய உள்ளங்களில் வரும். ஆனால் சின்னத்திலிருந்தே ஊட்டப்படுகிற ஆசை உலக ஆசை. உலக ஆசை நிறைந்து அவர் பெருத்து வரும்போது பதவிக்காக சண்டை செய்கிறார். சில நேரங்களில் சில இடங்களில் பார்க்குறோம், சில பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ கொஞ்சம் நல்ல ஹைஃபையாக வந்துடும், அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார், கூலி தொழில் செஞ்சு வேர்வை செஞ்சு இப்படி வளர்த்துட்டு மகனை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருப்பார். போகும்போது இந்த வாப்பா ஊற்ற ஷேர்ட், அவர தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு ஷேட்டை போட்டு ஒரு அலங்கோலமாக செல்லும்போது சில பிள்ளைகள் ரியலாக வல்லாகி நடந்த விஷயம், சில பிள்ளைகள் என்ன பண்ணிக்காங்க, பொம்பளை பிள்ளையோட பேசிக்க நின்றவங்க கொஞ்சம் நில்லுங்கன்னு போட்டு வந்து பேர்ஸ் எடுத்து வாப்பா கொஞ்சம் காசை கொடுத்து போய் வாங்க வாப்பான்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட திரும்ப போய் இந்த ஊரில் இருந்து ஒரு ஆள் சதக்கா கேட்டு வந்தார், கொடுத்துட்டு வாரணும்னு சொன்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் யூனிவர்சிட்டிகளில் நடக்குது. முஸ்லீம் பிள்ளைகள் என்ன, பேரண்ட்ஸ் வந்து டார்கெட் இல்லை, ஒரு லட்சியம் இல்லை, பிள்ளைகளை சும்மா கனவு காண்றாங்க. மெட்டீரியலிசம், உலகம் உலகம், இந்த ஆசை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்பதுதான் இந்த உலகத்தில் நபிமார் அனுப்பப்பட்ட நோக்கம். இஸ்லாம் இந்த உலகத்தில் சாதிக்க விரும்புவது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தத்தான். நம்முடைய உள்ளங்களில் சந்தேகம், இச்சை என்ற இரண்டு பயங்கரமான நோய்கள் அவ்வப்போது தாக்கிக் கொண்டே இருக்கும். இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும், சுன்னாவோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வீடு இஸ்லாமிய வீடாக மாற வேண்டும். கணவனை பார்க்கும்போது மனைவிக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும், மனைவியை பார்க்கும்போது கணவனுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும், பெற்றோரை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு மறுமை நினைவு வர வேண்டும். இப்படியான ஒரு சூழல் நமக்கு உருவாகமாக இருந்தால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகும், நிச்சயமாக நாம் வெற்றி அடையலாம். இல்லை என்றால் இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்தால் ஏமாந்து விடுவோம். ஒன்றுமே நம்மோடு வரப்போவதில்லை என்பது மாத்திரம்தான் உண்மை யதார்த்தம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள், اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا الله إنه உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதில் நீயே சிறந்தவன், உள்ளங்களுக்கு நீயே பொறுப்பாளன் என்று கேட்டார்கள். அந்த துவாவை நாம் ஒவ்வொருவரும் அடிக்கடி குறிப்பாக சுஜூதுகளில் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.